ஹாய் ஹலோ வணக்கம் டாப் தமிழ் நியூஸ் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிரேக் டவுன் ஆஃப் பிக் பாஸ் சீசன் 4 ஓட டே 6. இன்னைக்கு ஷோ ஸ்டார்ட் ஆகுது. நெஞ்சுக்குள்ள குடியிருக்கும்னு நம்ம விஜய் பாட, கட்டசன்ஸ் எல்லாரும் ஆட, கக்கூஸ்குள்ள நம்ம மொட்டை மாமா ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு. சும்மா இல்லாத சனம் ஜூஸ் போட்டா குளிச்சுட்டு தான் போடணும்னு நம்ம பாகுபலி பாலாஜியை வம்பிழுத்துட்டு இருக்காங்க. கட் பண்ணால் நம்ம பாகுபலி பாலாஜி ஏதோ பாடி பில்டிங் ஷோக்கு போனதை பற்றி சொல்லிட்டு இருக்காரு. நான் போன ஷோ ரொம்ப மொக்கையாக இருந்துச்சு அப்படின்னு அவர் யதார்த்தனமாக சொல்ல, அந்த ஷோ ஹோஸ்ட் பண்ணதே சனம் அப்படின்றது அவருக்கு அப்போ தெரியாது. இதெல்லாம் கேட்டுட்டு இந்த சனம் டக்குன்னு பாட்டில் தூக்கிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டாங்க. என்னடா இன்றைக்கி நாள் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு, நம்ம பிக் பாஸ் சும்மா விடுவாரா? டக்குன்னு அனிதாவை கூப்பிட்டு ஒரு டாஸ்க் லெட்டர் கொடுத்து படிக்க சொல்கிறாரு. அந்த டாஸ்க் என்னடான்னா, இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக இருந்த கேப்டன் ரம்யா பாண்டியனோட நிற குறை இதை பற்றி ஒரு லெட்டர் எழுதி போடணும் அப்படின்னு சொல்கிறாரு. என்னமோ ரம்யா பாண்டியனுக்கு லவ் லெட்டர் எழுதி கொடுக்க சொன்ன மாதிரி எல்லோரும் நான் தான் முதல் எழுதுவேன்னு அடிச்சு பிடிச்சி வெளியே ஓடி போகிறாங்க. எல்லோரும் வெளியே போய் லைனில் நின்று அவங்கவுங்க லெட்டர் எழுதி அந்த பாக்ஸ்குள்ளே போடுறாங்க. எல்லாரும் தூங்க போனதுக்கப்புறம் எப்பயுமே சிரிச்சுட்டு இருக்கிற மனிஷா கார்டனுக்கு தனியாக வந்து அழுதுட்டு இருக்கபடி ஒரு கண்டென்ட் கொடுக்குறாங்க. அதோட அந்த டே முடியுது. கட் பண்ணால் அட்வர்டைஸ்மெண்ட் முடிஞ்சு நம்ம கமல் உள்ள வந்து கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் கட்டன் செட்ஸை பார்க்க போயிடுறாரு. உள்ளே இருந்த எல்லாரும் ஏதோ பாயாசத்தில் இருந்த முந்திரி கிடச்ச மாதிரி ஆவும்னு கத்திட்டு இருக்க, எல்லோரும் அமருங்கள் அப்படின்னு கமல் எல்லாத்தையும் உட்கார வச்சுட்டு வழக்கம் போல புரியாத மாதிரி சும்மா பொறிஞ்சு தள்ளிட்டார். நம்ம சேனலில் நடக்கிற பிக் பாஸ் பிரேக் டவுன் மாதிரி இந்த வாரம் ஃபுல்லாக நடந்த கண்டென்ட் எல்லாத்தையும் நம்ம கமல் உள்ளே போய் சும்மா புட்டு புட்டு வைக்க, என்ன சொல்கிறாரு ஏது சொல்கிறாரு அப்படின்னு எதுவுமே புரியாமல் நம்ம கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே முழிக்க, நான் பேசி முடிச்சிட்டேன் அப்படின்னு நம்ம கமல் ஒரு ஹிண்ட் கொடுத்ததுக்கப்புறம் எல்லோரும் ஏதோ புரிஞ்ச மாதிரி எழுந்திரிச்சு கை தட்டுறாங்க. சரி, இந்த நேரத்தில் நம்ம ஒரு பெர்ஃபார்மன்ஸை போடுவோம் அப்படின்னு நம்ம ரேகா மேடம் ஆரி ஐ எம் வெரி சாரி அப்படின்னு ரைமிங் ஒரு மொக்க ஜோக் போட கோச்சிட்டு கிளம்பிட்டாரு நம்ம கமல். சினிமாவில் சும்மா புது புது கண்டென்ட்டாக வாரி வழங்குற நம்ம கமலுக்கு இந்த பிக் பாஸ் ஷோவில் கண்டென்ட்டே இல்லையா, இந்த ஒரு வார ஷோஃபெலாம் அவர் பார்க்கலையா, தூ இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்ற மாதிரி மூணாவது நாள் நடந்த அந்த எச்சமேட்டரை தான் கமல் இன்னைக்கு ஃபுல்லாக வச்சு இழுத்துட்டார். அது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அனிதா எந்திரிச்சு போய் நம்ம மொட்டை மாமா சுரேஷ்கிட்ட பேச்சப் பண்ண, சும்மா இல்லாத நம்ம கமல் அவருக்கு போர் அடிச்சு தான் தெரில, ஸ்டோரூம்குள்ளே அந்த டெம்பரரியாக பச்சை குத்துற மேட்டர் இருக்குது அதை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வேலுமுருகனை சொல்ல, உள்ளேன்னு அவர் எடுத்துகிட்டு வந்தது என்னன்னா அந்த ஹார்ட் பிரேக்கிங் குத்துற மேட்டர். குத்தி குத்தி விளையாடுற விளையாட்டில் நான் தான் மொதல் எந்திரிச்சு வருவேன் அப்படின்னு நம்ம ரவுடி பேபி சனம் செட்டி மொதல் எந்திரிச்சு வர்றாங்க. அந்த அம்மா வந்த உடனே பேசினாங்க, அப்புறம் பேசிக்கிட்டே இருந்தாங்க அட போமா அப்படின்னு நம்ம கமலே கோச்சிக்கிட்டு டாப்பிக்கை சேஞ்ச் பண்ணிட்டாரு. இருந்தாலும் விடலையே, நம்ம சனம் செட்டியோட வாயை மூடணும்னா இந்த ஷோவை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸே இந்த ஷோவை முடிச்சிட்டாரு. நாமினேஷன் ப்ராசஸ் இல்லாதனால நம்ம கமல் வர ஃபஸ்ட்டு ஷோ ரொம்ப சீக்கிரமாகவே முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் இன்னைக்கு எபிசோட் இதோட முடியுது. அடுத்த எபிசோடில் என்ன நடக்குது அப்படின்றத நான் அடுத்த வீடியோவில் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அதுவரை எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டாப் தமிழ் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.